ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். நெத்திலிருந்து கால் வரவுள்ள நமக்கு எல்லா நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு பொடி இப்போ பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆளி விதை எடுத்திருக்கேன். ஆளி விதை வந்து நம்ம நரம்புக்கு ரொம்ப ஒரு சக்தியை கொடுக்கும், எலும்புக்கும் வலுவை கொடுக்கும். இதில் வந்து இரத்த ஓட்டத்தை வந்து நமக்கு சீராக வைக்கும். பிறகு இது எந்த ஒரு நரம்பு சம்பந்தமான நோய் இருந்தாலுமே இந்த ஆளி விதையை வந்து நமக்கு பொடிச்சு சாப்பிட்டானா இதை வந்து நல்லா குணமாகும். பிறகு சில பேருக்கு பாத வலி, மூட்டு வலி இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த சீடு வந்து நரம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து நிறைய கொடுக்குது, அதனால் இந்த நரம்பு சம்பந்தமான எந்த வலியும் நமக்கு வராது. இந்த ஆளி விதையை கேட்டு வாங்கிக்கோங்க. இதை பொடி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இது வந்து ஈஸியாக நமக்கு பொடியாகாது. இதை வந்து நம்ம கொஞ்சம் உப்பு தெளித்து நம்ம வறுத்து அதுக்கப்புறம் பொடி பண்ணணும். சும்மா வறுத்தானா இது பொடியாகாது. இந்த இது வந்து ரொம்ப நல்லது. நம்ம உடம்புல உள்ள கழுத்து வலி, கால் வலி எல்லா வலிக்குமே இது வந்து உகந்த மருந்து. ப்ளஸ் அடுத்தது பட்டை. பட்டை வந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வெயிட் லாஸுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். நமக்கு வெறும் வெந்நீரில் இது பட்டையை போட்டு நம்ம கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி குடித்தா கூட நமக்கு வந்து உடல் எடையை குறையிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இரத்த ஓட்டத்தை சீராக இது வைக்குது. அதே மாதிரி இரத்தத்தை உறைதல், அதாவது எங்கே நாம இரத்தம் உறைஞ்சி நமக்கு நரம்பு சுளுக்கி இதெல்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் வந்து இது சரி செய்யுது. அதே மாதிரி நமக்கு மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி வந்து ஒரு கிருமிநாசி. நம்ம உடலில் உள்ள நச்சு பொருள் எல்லாத்தையுமே இது வந்து வெளியேற்றிடும். இதில் உள்ள ஒரு வேதிப்பொருள் வந்து குர்குமின் என்ற வேதிப்பொருள் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம உடலில் உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேற்றும். ப்ளஸ் இது வந்து இப்போ வந்து டேப்லெட்டு ஃபார்ம்லேயும் இப்போ வருது. இதை நம்ம சும்மா எல்லா சமையல்லையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. சுக்கு வந்து இதே கோளாறை அகற்றும், கெட்ட கொழுப்பெல்லாம் வெளியேற்றும். சுக்கு வந்து வந்து செரிமானத்தன்மையை ஏற்படுத்தும். செரிமானத்துக்கு ஜீரண சக்திக்கு வந்து நம்ம வந்து சுக்கை வந்து பொடி பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த ஆளி விதையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கணும், பட்டையும் லைட்டாக வறுத்துக்கலாம். நான் இந்த சுக்கை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடியும் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு பவுடர் பண்ணிடலாம். இதை மார்னிங் வந்து நீங்கள் ஒரு அரை டம்ளர் வெந்நீரில் இதை கலக்கி நீங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி குடிங்க. அதே மாதிரி நைட்டும் குடிங்க. இது ப்ரெக்னெண்ட்டான லேடிஸ் இதை குடிக்க வேண்டாம். நரம்புக்கும் எலும்புக்கும் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிங்கான ஒரு பொடி இது. இது கண்டிப்பாக இதை நம்ம எப்படி செய்யலாம் இப்போ பார்க்கலாம். கண்டிப்பாக இதை நீங்களும் வீட்டில் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஆளி விதையை வந்து நம்ம உப்பு தெளித்து வந்து வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்து ஆளி விதையில் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இதை வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் இது வருபடும். இது வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வருபடாது. ரொம்ப தருக விட்டுறாதீங்க, லைட்டாக வறுத்தா போதும். இது இப்போ நமக்கு பொட்டி வருதில்ல, இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ நல்லா நமக்கு பொடியாயிரும். லேசாக வறுந்துட்டால் போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நம்ம வந்து இந்த வறுத்து எடுத்தோம் இல்லையா ஃபேக்சைடு, இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அதில் வந்து ஆளி விதையும் நம்ம லைட்டாக அந்த பேனில் வந்து போட்டு வச்சதில் பட்டையும் இதையும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்குது, இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ மிக்சியில் வந்து நம்ம பொடியாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இது கூட சுக்கு பொடி நம்ம பொடிச்சு வச்சுருந்தேன், இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு தடவை மிக்சியில் அடிச்சிடலாம். மிக்சியில் அரைச்ச பொடி ரெடியாக இருக்குது. இது நம்ம உடம்புல உள்ள எல்லா நரம்புக்கும் எலும்புக்கும் நல்ல வலு கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.